ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் எனக்காக ஜெபிச்சிங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபித்த ஜபந்தான் கர்த்தர் என்னை அழகாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை விடுதலையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த நாளில் கர்த்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். உபாகமும் 14:14 வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் பரிசுத்த ஜனமாக இருக்கிறீர்கள். பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் ஆண்டவர் தெரிஞ்சிக்கல. உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, உலக தோட்டத்துக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். தாயின் கருவில் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். உலையான சேற்றில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மை முன்குறித்த ஆண்டவர், பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி நம்மை அழைத்த ஆண்டவர், கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். இதுவரைக்கும் நம்மை கண்ணின் மணி போல காத்து, கழுகை போல சுமந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் முன்குறிக்கப்பட்ட சந்ததி, நீங்கள் பரிசுத்த ஜனம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி. உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எங்களை ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தாயின் வயிற்றில் உருவாகத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உலையான சேற்றிலிருந்து எங்களை தெரிந்து கொண்டீங்க. பஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படி, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆமே, தேங்க்யூல்லா. உலையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தேன். ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு தான் கர்த்தர் நான் பலத்த காரியங்களை செய்ய போகிறேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னை பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி, என் சித்தத்தை நிறைவேற்றும்படி உன்னை முன்குறித்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை கொண்டு கர்த்தர் நான் பலத்த காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். தேங்க்யூல்லா. அப்படியே பலத்த காரியங்களை செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே, ஆமே, ஆமே. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார், உங்களை நடத்துவார். ஆமே.